இப்படி அமைதியாக இருக்க நம்ம யூனிவர்ஸில் ஆக்ரோஷமான மர்மமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்றான அமைதியாக அதே நேரத்தில் தன் பக்கத்தில் வரல தனக்குள் எழுத்துக்கிற அளவுக்கு சக்தி கொண்ட பிளாக் ஹோல் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிளாக் ஹோல் பார்ட் 1. இது கொஞ்சம் லாங்கான வீடியோ தான், பட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிளாக் ஹோல்னால் என்னன்னு புரிஞ்சிடும். அதுவும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பிளாக் ஹோல் பற்றி இன்னும் டீப்பாக பார்ப்போம். ஏன் பார்ட் 1 பார்ட் 2ன்னு ரெண்டு வீடியோனா, நம்ம பிளாக் ஹோல்னு போயிட்டாலே அது பெரிய நிறைய தியரிலாம் ஓப்பன் பண்ணோம். டைம் ட்ராவல், பேரலல் யூனிவர்ஸ், நிறைய தியரி ஓப்பன் பண்ணோம். ஸோ நம்ம இந்த பேசிக்கான பிளாக் ஹோல் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம்னா அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அண்ட் இது இன் டு தி அன்னோன் வித் ராகுல். நம்ம ஃபஸ்ட்டு பிளாக் ஹோல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டார் எப்படி இருக்கணும்னா, நம்ம சன்னை விட 20% மாஸ் அதிகமாக இருக்க ஸ்டாராக இருக்கணும். அந்த ஸ்டாரோட லைஃப் டைம் இறுதியில் பார்த்தோம்னா சூப்பர் நோவா வெடித்து பிளாக் ஹோலாக மாறும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பர் நோவான்னு என்னென்னு டீப்பாக பார்ப்போம். இப்போதைக்கு சொல்லணும்னா ஒரு வயது அதிகமான ஸ்டார் தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிற நிகழ்வுக்கு பேர் தான் சூப்பர் நோவா. இப்போ நம்ம எடுத்துக்கிற ஸ்டார்லேருந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும். அந்த ஸ்டாரோட கோர்லேருந்து அதை சுற்றி இருக்கிற சர்ஃபேஸில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் உள்ளே இழுத்துக்கும். அங்கே நியூக்ளியர் ரியாக்ட் ஆகும். அப்படி நியூக்ளியர் ரியாக்ட் ஆனால் அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஸ்டாரோட கோரில் வந்து காம்பாக்ட் ஆகி கொலாப்ஸ் ஆகிடும். ஆனால் இது நம்ம சன்னில் எப்படி நடக்கிறது இல்லை. ஏன் நம்ம சன்னில் அப்படி நடக்கிறதில்லைன்னு பார்த்தோன்னா, நம்ம சன்னில் நியூக்ளியர் ரியாக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் என்ன பண்ணுன்னா, நம்ம சன்னில் இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டான ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணுது. அதனால தான் நம்ம சன்னில் இல்லை மற்ற ஸ்டார்ஸும் சரி ஒரு பேலன்ஸான ஸ்டேட்டில், ஸ்டேபிளான ஸ்டேட்டில் இருக்குது. அதுவே நம்ம சன்னோட லைஃப் டைம் முடிகிறப்ப பார்த்தோன்னா நியூக்ளியரேஷனுக்கான ஃபியூல்லாம் காலி ஆகிட்டே வரும். அந்த ஃபியூல் ஃபுல்லாக காலி ஆனதுக்கப்புறம் நம்ம நியூக்ளியர் ரியாக்ஷனுக்கான ஃபியூல் இல்லாதனால நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்காது. ஸோ சன்னோட கோரில் கிராவிடேஷனல் ஃபோல் மட்டும்தான் எழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த சன்னை சுற்றி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் உள்ளே அப்படியே கம்ப்ரஸ் ஆகிட்டே வரும். அப்படி கம்ப்ரஸ் ஆகிட்டே போகி அது சூப்பர் நோவாக வெடிச்சிடும். அப்படி வெடித்து மீதி இருக்கிற டென்ஸான பார்ட்டிகல்ஸை தான் நம்ம பிளாக் ஹோல்னு சொல்கிறோம். சரி, அப்போ எந்த ஸ்டார் வேணால் சூப்பர் நோவாக வெடித்து பிளாக் ஹோலாக மாற முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா சூப்பர் நோவாக வெடித்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற மாஸ் முதல்ல இருந்த சன்னை விட 2.5% பிக்கராக இருந்தால் மட்டும்தான் அது பிளாக் ஹோலாக மாறும். அப்படி இல்லைன்னா அது மாற சான்ஸே இல்லை. இந்த பிளாக் ஹோலோட சென்டர் பார்ட்டை தான் சிங்குலாரிட்டின்னு சொல்வோம். இந்த சிங்குலாரிட்டி தான் ஜீரோ சைஸாக அந்த கோர் சைஸாக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீரோ சைஸ்லேயே அந்த ஸ்டாரோட என்டையர் மாஸும் அடக்கப்படும். இதனால் அந்த சிங்குலாரிட்டி பாயிண்ட்டில் டென்சிட்டி இன்ஃபினிட்டியாக இருக்கும். அதனால கிராவிடேஷனல் புல்லும் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த பிளாக் ஹோல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க இன்னொரு மெத்தடும் இருக்குது. அந்த மெத்தட் தான் ஸ்வார்ட்சைல்ட் ரேடியஸ் இந்த ஸ்வார்ட்சைல்ட் ரேடியஸ் மெத்தடை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, கேரல் ஸ்வார்ட்சைல்ட். இவர் ஒரு ஜெர்மன் ஃபிசிகிஸ்ட். அவரோட ஈக்குவேஷன் ஆர் ஈக்குவல் டு 2gm/c². அது மட்டும் இல்லாமல் இந்த ஈக்குவேஷன் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஜென்ரல் தியரிக்கு சொல்யூஷன் கொடுத்துச்சு. இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா, மாஸ் அதிகமாகிட்டே போக அந்த ஸ்வார்ட்சைல்ட் ரேடியஸும் அதிகமாகும். ஸ்வார்ட்சைல்ட் ரேடியஸ்னால் என்னென்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஆப்ஜெக்டை குறிப்பிட்ட ரேடியஸ் வரைக்கும் சுருக்கிட்டே போங்க. அப்படி சுருக்கிட்டே போனால் அது பிளாக் ஹோலாக மாறும். அந்த குறிப்பிட்ட ரேடியஸ் தான் ஸ்வார்ட்சைல்ட் ரேடியஸ். இப்போ நம்ம பிளாக் ஹோலோட கிராவிட்டி பற்றி பார்ப்போம். நம்ம பிளாக் ஹோலோட கிராவிட்டி பற்றி பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு எஸ்கேப் வெலாசிட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எஸ்கேப் வெலாசிட்டினா, இப்போ நம்ம பூமியை விட்டு வெளியேற 11.2 km/s ஸ்பீடில் போனால் தான் நம்ம பூமியோட கிராவிடேஷனல் புல்லேருந்து எஸ்கேப் ஆகி வெளில போக முடியும். அதே மாதிரி தான் இந்த பிளாக் ஹோலில் லைட்டே போனாலும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம நிறைய ஃபிலிம்ஸ்லேயும் பார்த்துருக்கோம். நம்ம பிளாக் ஹோலில் பார்த்தோம்னா மேலே ஈவென்ட் ஹாரிசான் அப்படின்ற பவுண்டரி இருக்கும். இந்த ஈவென்ட் ஹாரிசானை தாண்டினாலே நம்ம வெளியே வரவே முடியாது. இதிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிளாக் ஹோலோட எஸ்கேப் வெலாசிட்டி வந்து லைட் ஸ்பீடோட அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம கர்வேச்சர் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம் பற்றி பார்க்கலாம். ஸ்பேஸை நீங்கள் ஒரு வேக்கம்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அது ஒரு ஃபேப்ரிக். ஸ்பேஸும் டைமும் கொலாடேட்டான ஃபேப்ரிக், அதாவது ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இருக்கிறது தான் தேர்ட் டைமென்ஷன். கூட நம்ம டைம் சேர்த்தோன்னா அதை நம்ம ஸ்பேஸ் டைம்னு சொல்லுவோம். இந்த ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்னா என்னென்னு புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் ஒரு ரப்பர் ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த ரப்பர் ஷீட்டுக்கு நடுவில் ஒரு கல்லை போடுங்க. கல்லை போட்ட இடத்துல ஒரு குழியாக உருவாகும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்மால் ரவுண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்மால் ரவுண்ட் ஆப்ஜெக்டை
ரப்பர் ஷீட்டில் போட்டிங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக வராமல் அங்கே குழி இருக்கிறதுனால அந்த குழியை சுற்றி சர்க்கிள் மாதிரி பெண்டாகி தான் அந்த ரப்பர் ஷீட்டில் மூவ் ஆகும். இதில் வந்து நீங்கள் அந்த ரப்பர் ஷீட்டை வந்து ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்காக கற்பனை பண்ணிக்கோங்க, அந்த குழியை பிளாக் ஹோலாக கற்பனை பண்ணிக்கோங்க, அந்த ஸ்மால் ரவுண்ட் ஆப்ஜெக்டை ட்ராவல் ஆகிற லைட்டாக வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்போவுமே வந்து லைட்டுன்றது எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் ஆகாமல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால பெண்டாகி தான் வரும். இந்த தியரியை நான் ஃபஸ்ட் டைம் 1919 சர் ஆர்தர் ரெடிங்டன்ரவர் தான் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்போ 1919 சோலார் எக்லிப்ஸ் வந்தப்போ, நம்ம சோலார் எக்லிப்ஸ்னால் எப்போயுமே வந்து சன்னை வந்து மூன் மறைக்கும்ல, அப்போ அவர் வந்து தன்னோட டெலிஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. என்ன அப்சர்வ் பண்ணாருன்னா, சன்னுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டாரை அப்சர்வ் பண்ணியிருக்காரு. நீங்களே சொல்லுங்கள், அது எப்படி சாத்தியமாகும்? சன் இருக்கு, சன்னுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டார் நம்ம எங்கேருந்து எப்படி பார்க்க முடியும்? முடியாதுல. அவர் எப்படி அப்சர்வ் பண்ணியிருக்காருன்னா, இந்த சன்னோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால லைட் கர்வேச்சர் ஆகி நம்மளுக்கு கண்ணுக்கு வந்து பெண்டாகி நம்ம ஸ்டார் தெரிஞ்சிருக்கு. இந்த கான்செப்ட் வச்சு தான் அவர் வந்து தேரியாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நான் சொன்ன லைட் எப்போயும் வந்து ட்ராவல் ஆகும்போது பெண்டாகி தான் ட்ராவல் ஆகும்னு, அதே மாதிரி தான் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், சன்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால அந்த லைட் வந்து கர்வேச்சர் ஆகி அவர் கண்ணுக்கு வந்து அந்த சன்னுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டார் தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு பிளாக் ஹோல்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அப்படி உங்களுக்கு புரியலனா இந்த வீடியோவில் 2 times ப்ளே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பிளாக் ஹோலோட டைம் பற்றி பார்க்கலாம். Until then, signing off with Into the Unknown with Rahul.